ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்னா என்ன தேவை? ட்ரஸ்ட்டு, நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு உண்மையாக இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க பழகுறாங்க, அவங்களுக்காக நம்ம என்னாலும் பண்ணணும், எதனாலும் கரெக்டாக இருக்கணும், நல்லா க்ளோஸாக இருக்கணும், எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம், லாயலாக இருக்கணும், ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கும், லவ்க்கு எப்பவுமே அண்டர்ஸ்டாண்டிங் வேணா, உண்மையாக எல்லாருக்கும் இருந்துட்டா அது எது பண்ணாலும் வந்து சொல்லிட்டா அது ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற ஒன்று தான் வந்து ரிலேஷன்ஷிப்கே ஒரு பாயிண்ட். ஈகோ இருக்கக்கூடாது, கேர் பண்ணணும், ட்ரஸ்ட் இருக்கணும். இப்போ தான் லவ் டுடே பண்ண மாதிரி பையனும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்கலாம், ஏன் இருக்க முடியாது? இல்லை, இந்த ஜீவியம் படத்தில் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, திடீர்னு லவர்ஸாக மாதிரி இருக்காங்களே, அது மாதிரி உங்கள் லைஃப்பில் எதாவது பார்த்துருக்கீங்களா? நடக்கும், எனக்கும் நடந்திருக்கு. பட் அவங்கள பொறுத்து, அவங்க வந்து கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கலாம் நினச்சி அவங்க இருக்கணும். சரி, அப்படி ஃப்ரெண்ட்ஸாக வந்து லவ்வாக மாறுறாங்கல்ல, அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக போகுமா இல்லை ஈகோ நல்ல ரிலேஷன்ஷிப்பாக தான் போகும்? ஃப்ரெண்டாக இருக்கும் போது அவங்க வந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே தெரியும், இவனை பற்றி அவங்களுக்கும் அவங்கள பற்றி இவனும் தெரியும், எல்லாமே தெரியும், அதனால ஈகோஸ்லாம் வரும்ல, அது மாதிரி தான் வருமா? அப்போலாம் எதுவும் ஆகாது, ஃப்ரெண்ட்ஸாக வந்து லவ்வாக வேணால் கண்டிப்பாக. ஸோ அப்படி பண்ணுறது கரெக்டாக நினைக்கிறீங்களா இல்லை தப்பு நினைக்கிறீங்களா? கரெக்டாக நினைச்சா அவங்க சப்போஸ் அவங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ். சரி, உங்களுக்கு யார் மேலே தாட் வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு திடீர்னு அவங்க லவ் பண்ணலாம் அப்படின்னு? இருக்கு, பட்லேயே சொல்ல முடியாது. அவங்ககிட்ட போய் சொல்லலாம்ல நீங்கள். சரி, உங்ககிட்ட யாராவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா அது மாதிரி? அவங்கள நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை ரிஜெக்ட்? இல்லை ரிஜெக்ட், சொல்லி விட்டீங்க. நமக்கு ஃபீலிங்ஸ் நான் இருக்குன்னு அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அக்செப்ட் பண்ண முடியல, நமக்குன்னு ஒருத்தவங்க மேலே இருக்காங்க. சரி, நீங்கள் ஒருத்தவங்க மேலே வந்துருக்கீங்களா, அவங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணலாம்? இல்லைங்க, பண்ணல, வீட்டில் செருப்பாளர்கள் அவங்ககிட்ட பண்ணுறேன். இல்லை, அது வந்து அவங்ககிட்ட பண்ணால் கமிட் ஆயிரும்ல, வீட்டில் யாரும் பதில் சொல்கிறது? ஓ, அப்போ இப்போ மேரேஜ்க்கு தான், மேரேஜுக்கு மேரேஜ் பண்ணும்போது எப்படி வீட்டில் பேசி தான் ஆகணும்? மேரேஜ் பண்ணும்போது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க, அதனால தான் லவ் பண்ணாமல் சிங்கிளாக இருக்கேன். ஓ, சூப்பர், நானும் சிங்கிளாக தான் இருக்கேன். சரி, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும்னு நினைக்கிறீங்க? ஈகோ இருக்கக்கூடாது, வேறு ஒருத்தவங்க கேர் பண்ணணும், ட்ரஸ்ட் இருக்கணும். இப்போ தான் லவ் டுடே படம் பார்த்துருந்தோம், ட்ரஸ்ட் இருக்கணும். இப்போ லவ் டுடே படம் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அதில் எப்படி மொபைலில் ஷேர் பண்ணுறாங்களோ உங்கள் லைஃப்பில் ஷேர் பண்ணுவீங்களா? நான் இப்போவே கூட பாய் ஃப்ரெண்டு தான் கொடுக்குறேன், பார்க்க சொல்லுங்க, எதுவுமே இருக்காது. தைரியமாக கொடுப்பீங்களா? தைரியமாக கொடுக்குறேன், யார் வேணால் பார்க்க சொல்லுங்க. இப்போ தான் பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை. பொண்ணும் பையனும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியுமா? இருக்க முடியுமே. இப்போ ஜிவே மூவிஸில் வர மாதிரி லவ்வாக மாறத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? மாறுறவங்களும் இருக்காங்க, மாற்றாமல் இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனும் ஃப்ரெண்டாகவும் பழகலாம், மேபி ஃப்ரெண்டாகி லவ்வராகவும் ஆகும். அப்படி லவ்வராக மாறினாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும்னு நினைக்கிறீங்களா? ஆ, நல்லா போகும், அவங்களோட மைண்ட் செட் பொறுத்து நல்லா போகும். உங்கள் லைஃப்பில் அது மாதிரி நிறைய பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை, பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், நான் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களை பார்த்து. சரி, நீங்கள் நல்லா ஃப்ரெண்டாக இருந்து உங்களுக்கு அவங்க மேலே எதாவது ஃபீல் வந்திருக்கா, உங்களை லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? அந்த ஃபீல் எனக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, ஆனால் தெரியல, அவங்களுக்குலாம் தெரியும், அவங்கள்ட்ட வேணால் கேட்டு போகிறேன். உங்களுக்கு யாராவது ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு உங்கள் மேலே? ப்ரொப்போஸ் தான் பண்ணதில்லை. ஓகே, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும்னு நினைக்கிறோம்? நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு உண்மையாக இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பழகுறாங்க, அவங்களுக்காக நம்ம என்னனாலும் பண்ணணும், எதனாலும் கரெக்டாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ட்ரூவாக இருந்தால் போதுன்றீங்க? ம், பொண்ணும் பையனும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா? தாராளமாக இருக்கலாமே. இப்போ ஜிவிஎம் படத்தில் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து லவ்வாக மாறுதில்ல, அது மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்குதுன்றீங்களா? அது டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தவங்களும் பொறுத்து, பட் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், மாறவும் செய்யலாம், பட் இருக்கலாம். அப்படி லவ்வாக மாறினா லாஸ்ட் வரைக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக போகுமா? கண்டிப்பாக இருக்கலாம், ஏன் எண்ட் ஆஃப் த டே பார்ட்னர்னா ஆப்வியஸாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் பார்ட்னராக இருக்க முடியும், எல்லாருக்கும் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்ல முடியும்னா தான் பார்ட்னர் மீனிங்ஃபுல்லான வேர்டாக இருக்கும். ஸோ அதனால் ஈக்குவலாக வந்து இப்போ நிறைய பிரேக்கப்ஸ் ஆகுதுல்ல? பிரேக்கப்ஸ் அதுவும் தனிப்பட்ட விஷயம், அது எதுவும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க, அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வந்திருக்கா? அப்படி இல்லை, ஸ்டில் மை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ். சரி, உங்ககிட்ட யாராவது ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்களா அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இந்த ரீல்னு அவங்களை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி? இல்லை, இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக தான். ஓகே, தேங்க்யூ, குட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஒரு பொண்ணும் பையனும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியுமா? இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அந்த மாதிரி யாரும் நான் பார்த்தது கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் லவ்வர்ஸாக தான் பார்த்தேன். இல்லை, இப்போ ஜிவிஎம் மூவியில் வர மாதிரி லைஃப்பில் நிறைய நடக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, அது மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கலாம் மட்டும்தான், ரியல் லைஃப்பில் அதெல்லாம் இல்லைன்றீங்களா சுத்தமாக? அவ்வளோவா சான்ஸ் இல்லை. சரி, நீங்கள் ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்க ஒருத்தர் மேலே திடீர்னு ஏதாவது உங்களுக்கு அஃபெக்ஷன் மாதிரி வந்திருக்கா? நான் அந்தளவுக்கு யாருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். நார்மலாக ஃப்ரெண்டாக இருக்கும், இவங்க கேரக்டர்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே லைஃப்பில் ஓகேவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது அஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கா? நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? ட்ரஸ்ட்டு, அவங்க சொன்னதே நீங்க காப்பீச்சு போதும், அவ்வளோதான். ஒரு பொண்ணும் பையனும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியுமா? முடியாது, எதை வச்சு முடியாதுன்றீங்க? ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுன்றது ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வேற மாதிரி தவுமத்தால போயிடுவாங்க, இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் லைனில் இருக்கும்போது உங்களுக்கு யாராவது யார் மேலே டாட் வந்திருக்கா அது மாதிரி? தாட் எதுவும் வந்ததில்லை, அப்படியே வந்தாலும் அதை நான் அப்செட் பண்ணிக்க மாட்டேன்,
உங்களுக்கு யாராவது இந்த பையன் நல்ல பையனா இருக்கான் லவ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பட் இருந்தாலும் அதனால நீங்க சொல்லாமலே வச்சிருக்கீங்க. இப்ப ஜேவிய மூவிஸ்ல வர மாதிரி அதெல்லாம் இப்ப ரியல் லைஃப்ல அதிகமா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நடந்துட்டு இருக்கோம் என்னென்ன பையனும் பொண்ணும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? ஓகே. அப்படி ஜிவி மூவிஸில் வர மாதிரி இப்போது லவ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு ஒவ்வொரு மாறாங்களே அது மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு யார் மேலே ஃபீல் வந்துருக்கா நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு லவ் பண்ணுற மாதிரி தைரியமாக சொல்லுங்கள். பார்த்துக்கலாம் வந்திருக்கா? அப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? வந்தது அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களா? சொன்னதில்ல மறைச்சிங்க. சரி, உங்ககிட்ட யாராவது அது மாதிரி சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. சரி, இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு லவ் பண்ணுறாங்கல்ல அது நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்லை ரைட்டுன்னு நினைக்கிறீங்க? அதில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது மட்டும் பண்ணலாமா? தப்பு இல்லையா? சரி, ஓகே. என்ன ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு உறவுக்குமே ஒரு மீனிங் இருக்கு, அந்த மீனிங் இருக்கு, அந்த மீனிங்க வந்து லாங் லாஸ்டா நம்ம கண்டிப்பா கீப் பண்ண முடியும். சோ இப்போ இந்த ஜிவி மூவிஸ்ல வர மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த லவ் ஆமறாங்கல அது மாதிரி ரியல் லைஃப்ல நடக்குதுன்றீங்களா? ஆக்சுவலி ரியல் லைஃப்ல நடக்குது, பட் ஆனா அது எப்படிங்கறது எனக்குமே வந்து தெரியல. அது இனிஷியலாகவே அவங்க வந்து லவ்வாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லை அது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி லவ்வாக மாறுதுங்கிறது எனக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல. பட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும், அது அந்த ட்ரஸ்ட்டும் வரும் மற்றவங்களுக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அது பியாண்ட் தட் அது மாறிச்சுன்னா அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பான டெஃபினிஷனே கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும்ல. உங்களுக்கு யார் மேலே ஃபீல் வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு திடீர்னு ஒவ்வொன்றா மாதிரி? இல்லை, சீரியஸ்லி எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரல. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு அந்த ட்ரஸ்ட்டு வந்து அந்த கீப்பப் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த சைட்லையும் சரி நாங்களும் சரி இது வரைக்குமே எனக்கு அந்த மாதிரி ஃபீல் எனக்கும் வரல, அந்த ஆப்போசிட் சைட்லேயும் வந்தது இல்லை. சரி, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும்? எனக்கு வந்து கண்டிப்பாக பேஸ் தேவை, அதுதான் லவ். அது தாண்டி ட்ரஸ்ட்டு, அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் ரெஸ்பெக்ட், இதெல்லாமே வந்துட்டு ஒரு பில்லர்ஸுங்கிற மாதிரி தான் நான் சொல்வேன். அதாவது இந்த பில்லர்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுனாலும் அந்த பேஸ் காப்பாற்றும், அந்த லவ் காப்பாற்றும். கொஞ்சம் ஏதாவது வந்துச்சுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளம்னாலும் லவ் பேசி இது எல்லாமே தேவை தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னது எல்லாமே என்னோட ஒப்பீனியன்ஸ் தான். ஆஹா, என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க அதெல்லாம் இல்லையா? ஸோ நிறைய பார்த்துருக்கீங்க போல லைஃப்பில் அது மாதிரி பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து லவ்வாக மாறுறாங்கல்ல அது நீங்கள் ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்பு நினைக்கிறீங்க? அதை நான் ரைட்டுன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, ஏன்னா அவங்கள பற்றி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க ரெண்டு பேரும், அதனால வந்து அது லவ்வாக வந்து இதுவாக வருதுனால என்னை பொறுத்த தப்பு இல்லை நான் சொல்லுவேன். அப்படி அது புரிஞ்சுட்டு லவ்வாக மாறி போயிட்டு இருக்கும்போது சண்டை வந்து ஏதாவது பிரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை நல்லாவே போகணும்னு நினைக்கிறீங்களா? புரிஞ்சுட்டு தான் சண்டை வராதுங்க, சண்டையே வராதுங்க. ஏன்னா புரிஞ்சுட்டா அவங்க என்ன டைமில் கோவப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுப்பாங்க, அந்த சுச்சுவேஷன் பொறுத்து அவங்க இருப்பாங்க. அதனால தான் வேறு சரி உங்களுக்கு யாருக்கு உங்களுக்கு யார் மேலே அந்த ஃபீல் வந்துருக்கா? ஃப்ரெண்டா எனக்கு அப்படிலாம் யாரும் தோணல, நான் ஸ்ட்ரெயிட்டாக எத்தனை லவ் தானே ஸ்ட்ரெயிட்டாக எத்தனை லவ் கூட இருக்கணும் வந்து ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டு தான். அது வந்து புரிஞ்சுங்க, புரிஞ்சுக்கிட்டா யாரும் அந்த கேரக்டர் பிடிச்சிருந்து வரும்ல கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு வந்திருக்கா? ஆஹா, அப்படி இல்லைடா, நிஜமாவே இல்லைடா, நிஜமா என் கூட இருக்கவங்க எல்லாம் இப்படி தான் இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டா இருக்கும் திடீர்னு நான் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? ஓ, கண்டிப்பா ஏத்துப்பேன். ஏத்துப்பீங்களா? அது ஃப்ரெண்டா என்ன சொல்றேனா, அதான் ஃப்ரெண்டா இருந்து அப்படி ப்ரப்போஸ் பண்ணா லவ் கே எப்பவுமே அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். லவ் இப்ப எல்லாருக்கும் பசங்க என்ன பண்றாங்க, டைம் பாஸ் தான் யூஸ் பண்றானுங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல, நான் கேட்ட கண்டென்ட் வேற, நீங்க சொல்றது இல்ல, அவங்க எல்லாம் இருக்காங்க, அதனால ஃப்ரெண்ட்ஸ்ல லவ் பண்ணா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி பண்றது ரைட்ன்றீங்க? ரைட் தான. பொண்ணும் பையனும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியுமா? ஆ, இருக்கலாம். இப்போ இந்த ஜிவி மூவிஸில் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது லவ்வாக மாறுதில்ல அது மாதிரி ரியல் லைஃப்பில் எதாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து லவ்வாக மாறுதில்ல அது வந்து லைஃப் லாங் நல்ல ஒரு லவ்வோட போகுமா இல்லை ஈகோனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும்? ஸோ அவங்க ட்ரூவாக இருந்தால் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு. சரி, உங்களுக்கு யார் மேலே ஃபீலாக வந்துருக்கு ஃபீல் வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க திடீர்னு அவங்க மேலே லவ்ன்ற தாட் வந்து வந்திருக்கு அவங்க கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அதை சொன்னது இல்லையா? ஏங்க ரெண்டாவது இருக்கிறது பிரச்சனை. சரி, உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா அவங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்களா? பண்ணல, அவங்கள மட்டும் அனுப்பிச்சு விட்டுறது. சரி, ஓகே. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும்னு நினைக்கிறேன்?
உண்மையா இருந்தாலே போதும். பொண்ணும் பையனும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியுமா? இருக்கலாம், கன்ஃபார்ம் இருக்கலாம். இந்த ஜிவிஏ மூவிஸ்ல வர மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது லவ்வா மாறுதுல்ல, அப்படி ரியல் லைஃப்ல நடக்குதா? நடக்கும், சில பேருக்கு நடக்கும். அவங்களோட மைண்ட் தாட்ஸ் நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்களா? உங்க கண்ணால உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அப்படி ஏதாவது பாத்துருக்கீங்களா? சரி, உங்களுக்கு யார் மேலே தாட் வந்திருக்கா? நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழகிருக்கீங்க, எதுவுமே அவங்களை வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது தோணிருக்கீங்க? ஐயோ, நீங்க என்ன கரெக்டா லைஃப் நடக்கிற மாதிரியே சொல்றீங்க, அப்படிலாம் தோணுது. சரி, உங்களுக்கு யாராவது உங்ககிட்ட யாராவது அப்ரோச் பண்ணிருக்காங்களா? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரையும் நீங்கள் செலக்ட் பண்ணல, எல்லாரையும் ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஒருத்தவங்க செலக்ட் பண்ணால் பிரேக்கப் ஆயிடுச்சா? சரி, ஓகே. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும்னு நினைக்கிறேன்? நம்மளை புரிஞ்சுட்டு இருந்தால் போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம். இருக்கலாமே, நான் இருக்கேன், அதனால சொல்றேன், இருக்கலாம். ஸோ இந்த ஜிவே மூவிஸ்ல வர மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அப்படியே லவ்வா மாறுது இல்லை, அது மாதிரி ரியல் லைஃப்ல நடக்குதா? அது வந்து ஒரு ஒரு சிலரோட மைண்ட் செட், அவங்களும் சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது அவங்களுக்குள்ள. அது கரெக்ட் பண்ணுறீங்களா இல்லை தப்பு பண்ணுறீங்களா? கரெக்ட், ஒரு சில பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ் ஆகாது இல்லை, அது வந்து லைஃப் லாங் சண்டே இல்லாமல் போகணும்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாது, எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனால் சண்டைங்கிற ஒன்று வரதான் செய்யும். ஸோ உங்களுக்கு யார் மேலேயும் அது மாதிரி ஃபீல் வந்தது இல்லையா? சத்தியமாக வந்தது இல்லை. சரி, உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா அது மாதிரி? ஆமாம், இல்லையே. நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகிருப்பாங்க? இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. உங்கள் கேரக்டர்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு அப்படிலாம் யாரும் சொன்னது இல்லைப்பா. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் போகணும்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படின்னா என்ன குவாலிட்டிஸ்லாம் வேணும்னு? உண்மையாக எல்லாருக்கும் இருந்துட்டா அது என்ன, எது பண்ணாலும் வந்து சொல்லிட்டா அது ஒன்றும் பிரச்சனையாகாது. மூடி மறைக்காம ட்ரூவா இருந்தா போதும். பொண்ணும் பையனும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? எதை வச்சிருக்கீங்க? ட்ரூவாக கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா? இப்போ ஜிவிஏ மூவியில் வர மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து லவ்வாக மாறாங்களே, அது மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்குதா? நடக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் லவ்வாக மாறுது. அப்படி லவ்வாக மாறது வந்து தப்புன்றீங்களா இல்லை ரைட்? தப்பு, உங்களை பொறுத்தவரையிலும் அது கரெக்ட் தான். சரி, ஓகே. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறேன்? அது அப்படி லவ்வாக மாறலாம். இப்போ நீங்கள் தான் அது, நீங்கள் தப்பு இல்லை, நீங்கள் மாறினாலும் தப்பு இல்லை. பட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்கும். லவ் மாட்டதுக்கப்புறமா அது வேற ஒரு எமோஷன்ஸ் தான். ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஓகே. ஒரு பொண்ணும் பையனும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா? அவங்களும் இருக்காங்க, அதை லவ்வாக மாற்றுறவங்களும் இருக்காங்க. எங்களோட லவ் ஸ்டைல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் லவ் ஆகாமல். ஸோ அப்படி மாறுற மாதிரி நீங்கள் எதாவது உங்கள் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களா? ஆ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ்ன்ற அஃபெக்ஷன் வரதெல்லாம் தப்பு, ஃப்ரெண்ட்ஸாக தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பர்சனல் ஒப்பீனியன், இவங்க எப்படி தப்புன்னு சொல்லுவாங்க? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அது, இது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன். இல்லை, பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தேவை. பிகாஸ் எங்களுக்கு பேத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அது ஃபியூச்சர் வரைக்கும் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ்வாக மாறி மேரேஜ் வரைக்கும் போயிட்டாங்க, அந்த மேரேஜ் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்ஃபில்லாக போகுமா இல்லை பிரேக் ஆகும்? அண்டர்ஸ்டாண்டிங்னு இருந்துச்சுன்னா அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லையே. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன, அன்னோன் பர்சனாக இருந்து மேரேஜ் பண்ணாங்க, அன்னோன் பர்சனாக இருந்தாலுமே அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற ஒன்று தான் வந்து ரிலேஷன்ஷிப்கே ஒரு பாண்ட் மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்து தான் லவ்வாக மாறுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஈகோலாம் வரும், ஈகோனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாம் எதுனாலுமே அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எங்கள் என்னோட பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈகோன்னு இருக்க தான் செய்யும், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஜிஎஸ்டி திருப்பி நாங்கள். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு என்னெல்லாம் தேவைன்னு நினைக்கிறேன்? அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படினாலும் ஈகோ கிளாஷ் ஆகும், அதையும் கிராஸ் பண்ணி வரணும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக போகணும்னா சில பேருக்கு வந்து அது நல்லா இருக்கும், சில பேருக்கு அது நல்லா இருக்காது. ரெண்டு பேருமே வந்து அப்படி சொல்ல முடியாது இல்ல, ரெண்டு பேருமே லாஸ்ட் மட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு போயிடலாம். லவ் தான் இது, அன்பு கிடையாது. அதை தவிர்த்து நிறைய அன்பு இருக்கு. ஒரு பொண்ணு பையனும் லாஸ்ட் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியுமா? இருக்கலாமா? அது அப்படியே லவ்வாக மாறதுக்கான சான்ஸ் அது அவங்க இருக்கிறத பொறுத்துனா, மேபி லவ்வாகவும் மாறலாம், இல்லை கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கிறதா இருந்தாலும். நீங்கள் யாரு கூடயா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு உங்களுக்கு அது மாதிரி தாட்டு தான் வந்திருக்கா? சொல்லுங்க, இருந்தாலும் வாங்க, உள்ளவாங்க உள்ளவாங்க, ஃப்ரேம் உள்ளவாங்க. இல்லை, எனக்கு அது மாதிரி வரலண்ணா. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அது மாதிரி? எத்தனை ப்ரொபோஸ் வந்துருக்கு அது மாதிரி உங்களுக்கு? சரி, இப்போ இது மாதிரி லைஃப்ல நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டு அவங்க திடீர்னு லவ்வர்ஸா மாறுறாங்க, இதுக்கு நான் பண்றாங்க அப்படி மாறினா அது லைஃப் லாங் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா போகுமா இல்லை?
ஈகோனால ஏதா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்ஸ் ஈகோ வரதுக்கு சான்ஸ் இருக்காது. நான் நல்லா தான் போவேன். ஆனால் அதான் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும்ல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் நல்லா போனோம்னு நினைக்கணும். என்ன தேவை? ட்ரஸ்ட்டு.